என்னுடைய உண்மையான அக்காவை கெஞ்சி கேட்குறேன், தயவு செய்து அஞ்சு நிமிஷம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனான்னு வந்தேன். நானே எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் எப்படி மூவ் பண்ணி என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டேனா? ஏய் சின்ன வயசுல இது மாதிரி தானே கட்டையோட சுத்திட்டு இருப்ப, கிரிக்கெட் விளையாடுதா? இப்ப அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டியாடா? நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக அழுதுட்டே இருந்தேன். நீ எங்க போனியோ, என்ன ஆனியோ, சாப்பிட்டியா சாப்பிடலையா? மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சோகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறது எல்லாம் காத்தோட்டம். அதே கவட்ட காலு மூஞ்சிய மரத்தை மொட்டை மண்ட தெரியாம போயிருமா? டேய் காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பான் அந்த கந்து வெட்டி கருப்பு. தம்பி தம்பி, ஏய் விஸ்வா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஏய் யாருன்னு கேக்குற நீ? இங்க வா, இங்க வந்து பக்கத்துல உட்கார் பா, அக்கா பக்கத்துல உட்காரு. அட பாவி லூசு பயல, இந்த சின்ன வயசுல இருந்து இந்த புத்தி உங்க அப்பா புத்தி சந்தேக புத்தி போக மாட்டேங்க. அதெல்லாம் எனக்கு அப்பான்னு சொல்லவே அருவறுப்பா இருக்கு. இந்த மாதிரி அப்பன் கிடைச்சனாலதான் நீ ஓடி வந்துட்ட சின்ன வயசுல. டேய் லூசு பயல, ஓட்ட தானே பேசுறேன், ஏன் தள்ளி தள்ளி போற அக்கா விட்டு எங்க போறேன்? டேய் நான் அக்காடா உனக்கு, ஏன் உனக்கு அந்த ஆசை அந்த ஆசை வேற இருக்கா? சின்ன வயசுல உன்னை அடிச்சு அடைச்சு அடிச்சு அடிச்சு வளர்த்தேன், வாய் வேற வளரு உன்னை பார்த்தோன்னு. எனக்கு இப்ப கையும் ஓடல காலும் ஓடல அந்த மாதிரி இருக்கும் உன்ன பாத்துட்டு. அங்கிட்டு போய் ஓடுங்க. பைத்தியக்கார மாதிரி பேசாதடா, முடி என்ன இப்படி வளர்த்து வச்சிருக்கா? என்னடா மண்டை இது, டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. என்னங்க அடிக்கீங்க லூசா? நீங்க அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அக்கால எனக்கு இல்லைங்க. இந்த கோவம் தான், கோவம் தான் உங்ககிட்ட இன்னும் மாறவே இல்லை. லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டேய் என்னடா இப்படி பண்ற, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனல அதையே மறந்துட்டியா நீ? சத்தியமா உன்னை நினைக்கவே இல்லை. நல்ல வேலை இந்த பார்க் வந்தனால நான் உன்னை பார்த்தேன். என்ன பேசினாலும் அக்காக்கு மேல கோவமே வராது. கிடையாது. அதுதான் நானும் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். ஏங்க குடிச்சிட்டீங்களா நீங்க? ஊதுங்க ஃபர்ஸ்ட். பைத்தியக்காரா, அக்கா கிட்ட போய் இப்படி பேசலாமா? உன்ன சின்ன வயசுல இருந்து அடிச்சு வளர்த்துருக்கணும். அக்கா கிட்ட பேசாம சொக்கா கிட்ட பேசுவாங்க. சின்ன வயசுல அடிச்சதா விடுங்க, இப்ப உங்க தம்பி எல்லாம் கிடையாது, என்னெல்லாம் அடிச்சு பேசாதீங்க சரிங்களா? டேய் நீ ஏன் தம்பி தாண்டா, உன் பேர் விஸ்வா, அந்த பேரே மாத்தினாலும் மாத்திருப்பாங்க. இல்லங்க ஜெயிங்க என் பேரு. அதான் சொல்றேனே, அதையும் மாத்திருப்பாங்க. என்ன கதை நடந்துச்சுனே தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கா? அப்பா குடிச்சு குடிச்சு குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு. அப்பா குடிச்சாரு, உங்க ஆயா குடிச்சாரு, எல்லாம் குடிச்சாங்க. இப்ப நீங்களும் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பாவா அப்பாவா உங்க அப்பா ஆயான்னு பேசிட்டு இருக்கா? சாம்பல் ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்குது பாரு. ஏய் சின்ன வயசுல இது மாதிரி தான கட்டையோட சுத்திட்டு இருப்ப, கிரிக்கெட் விளையாடுதா? இப்ப அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டியாடா? முழுசா கதைய சொல்ல விடுறானா பாரு. சரி வலிக்குதா, சரி சரி இதுலயே தடவி என்னடா சொல்லிட்ட
வயசுல இதுக்காக நான் உனக்கு எவ்வளவு ஐயோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அக்கான்னு சொல்லிட்டா அக்கான்னு சொல்லு ஒரே ஒரு தடவை அக்கான்னு சொல்லணும் எப்போ பார்த்தாலும் என்ன அபி 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 அபின்னே சொல்லிட்டு இருப்பேன் அக்கான்னு சொன்னா நீ போயிடுவீங்களா நீ என் கூட வந்தா தான் நான் போவேன் எப்படி உன்ன சும்மா விட்டுட்டு போவேன் வாங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருப்போம் கூட்டிட்டு போங்க வேற யாராச்சும் தம்பி இருப்பான் பாய் ஃப்ரெண்டு அக்கா கிட்ட பேசுற பேசாது பாய் ஃப்ரெண்டா அக்காவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்ப உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா தெரியுது எவ்வளவு தடவை சொன்னீங்க பத்து தடவை சொல்லிருப்பீங்களா தம்பி தம்பின்னு அதுதான் சொல்றேன் பத்து தடவை இல்ல பத்தாயிரம் தடவை சொன்னா கூட உனக்கு ஒண்ணுமே புரியாது போல உண்மையான அக்காவை கெஞ்சி கேக்குறேன் தயவு செய்து அஞ்சு நிமிஷம் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன் நானே எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் எப்படி மூவ் பண்ணி என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு ஒரு ஆடா புளோவா போய்கிட்டு இருக்கல கூட கூட பேசுற மறந்துட மாட்டானா அக்கா நான் இருக்கும் போது என்கிட்ட நீ சொல்லாம இப்படி தவிச்சிட்டு இருக்க உனக்குன்னு ஒன்னா நான் வந்து நிக்க மாட்டேனா பெரிய பொண்ணு அவரு பாரு கோவப்படாத கோவப்படாத விஸ்வா நீ வசதி கிளம்பிவா நம்ம வீட்டுக்கு போலாம் விஸ்வாவே ஜெயின்ற அம்மா உன்னை பார்த்தா சத்தியமா இந்த வாழ்க்கையில அவங்க வந்து பெரிய புண்ணியம் பண்ணேன்னு நினைச்சுப்பாங்க உன்னை பார்த்தா அந்த அளவுக்கு சந்தோஷமாங்க வாய மூடா நல்லா வாயில வந்து அந்த அளவுக்கு உன்ன மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அக்கா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அக்காவே இப்படி பேசலாமா நீ? ஏங்க உங்ககிட்ட பேசல பைத்தியதான் கிளம்பறோம். டேய் அக்கா விட்டுட்டு போகாதடா சின்ன வயசுல விட்டுட்டு போன மாதிரியே போற பாரு டேய் வாடா